பாசிப்பருப்பு தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பாசிப்பருப்பு, உடைச்ச பருப்பு, இது உடனே பண்ணுறது. திடீர்னு விருந்தினர் இது மாதிரி வந்தாங்கன்னா டக்குன்னு இப்போ இதை 10 நிமிஷத்தில் ரெடி பண்ணலாம். நல்லா சூடான தண்ணி எடுத்து ஊற வைக்கணும். தண்ணி சூடாக இருக்கும். நல்லா சூடாக தண்ணி எடுத்து ஊற வச்சோம்னா 10 நிமிஷத்தில் ரெடி ஆகிடும். அது 2 பச்சை மிளகாய், இஞ்சி கொஞ்சம், கொஞ்சம் மல்லித்தழை, இதையெல்லாம் அந்த பாசிப்பருப்பு ஊறின அப்புறம் அது கூட சேர்த்து நல்லா அரைச்சிக்கணும். நம்மளுக்கு சீரகம் பிடிச்சதுன்னா அது கூட கொஞ்சமாக சீரகம் சேர்த்து அரைச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு அலசிட்டு சுடுதண்ணி ஊற்றி ஊற வச்சிட்டோன்னா அந்த தண்ணியை ஊற்றி அரைச்சிக்கலாம். போட்டு மூடி வைக்கலாம். இப்போ பார்க்கல தெரியும், அந்த தண்ணி எல்லாமே இந்த பருப்பு உறிஞ்சிடுச்சு. இப்போ கரெக்டாக 10 நிமிஷம் ஆயிருக்கு. டைம் இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் கூட ஊற வச்சுக்கலாம். நம்மளுக்கு டைம் இல்லைன்னா உடனே அரைச்சிடலாம். இப்போ இதை அரைச்சிக்கலாம். இப்போ இஞ்சி, பச்சை மிளகாய் போட்டு அரைச்சிக்கலாம். மிளகாய் கட் பண்ணி போட்டிருக்கேன். தண்ணி வந்து ஃபஸ்ட்டு தண்ணி இல்லாமல் ஒரு சுற்று சுற்றிக்கணும். அதுக்கப்புறம் இந்த ஊற வச்ச தண்ணி ஊற்றிக்கலாம். உப்பும் இது கூட சேர்த்து அரைச்சிக்கலாம். சீரகம் பிடிச்சிருந்தா போட்டுக்கலாம். நல்லா அரைப்பட்டுருச்சு. தண்ணி ஊற்றலை, அந்த தண்ணியை வந்து இப்போ கலந்துக்கலாம். இதுக்கு அளவெல்லாம் கிடையாது, எவ்வளோ பருப்பு வேணுமோ அவ்வளோ ஊற போட்டுக்கலாம். மிக்சியை கழுவி ஊற்றிக்கலாம். இப்போ நல்லா தோசை மாவு பதத்துக்கு கலந்துக்கணும். இதை மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது வந்து தோசைக்கல்லில் ஊற்றலாம். 10 நிமிஷம், 2 நிமிஷம் தான் அரைக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் நம்ம தோசை ஊற்ற வேண்டியது. ஏற்கனவே வீட்டில் தோசை இட்லி மாவு மிச்சம் கொஞ்சம் இருந்தாலும் இதில் கலந்து சுட்டுக்கலாம். இதில் அரிசி மாவும் கொஞ்சம் கலந்து சுட்டுக்கலாம். எப்படி வேணாலும் செய்யலாம். இந்த தோசை பார்க்க நல்லா மஞ்சள் கலரில் இருக்கும். நல்லா எண்ணெய் இல்லாமல் தொடச்சிக்கணும். கல் சூடான அப்புறம் ஒன்று ஒன்றா ஊற்றி எடுக்கலாம். மேலப்பில் எண்ணெய் விட்டுக்கலாம். மல்லித்தழை மூடிக்கலாம். தோசை ரெடி ஆயிடுச்சு. இது மடக்கி விட்டு எடுக்கலாம். திருப்பி போடுறதுனாலும் போட்டுக்கலாம். இந்த ஈரத்தோடு போட்டுட்டோன்னா மல்லித்தழை ஒட்டிடும். கொஞ்சம் இட்லி மாவு இருந்ததுன்னா ஒரு 2 கரண்டி ஊற்றி செஞ்சோம்னா இன்னும் நல்லாயிருக்கும். இ
இது கூட தேங்காய் சட்னி மல்லி சட்னி ரொம்ப நல்லாயிருக்கும். வெந்துடுச்சு, எடுத்துடலாம். நல்லா எண்ணெய் இல்லாமல் தொடச்சுக்கணும். மல்லித்தழை துவைக்கலாம், வேணா போட்டுக்கலாம், இது கட்டாயம் கிடையாது. நல்லாயிருக்கும் டேஸ்ட். சீரகம் போட்டு அரைக்கலைன்னா, நம்ம சீரகத்தூள் இருந்ததுன்னா இது மேலே லைட்டாக போட்டுக்கலாம். எண்ணெய் நெய் கூட விட்டுக்கலாம். ஒரு மடிக்கு விட்டு எடுத்துக்கலாம். எடுத்துடலாம். தோசை ரெடி ஆயிடுச்சு. இது கூட தேங்காய் சட்னி மல்லி சட்னி கூட சாப்பிட்டுக்கலாம்.